Uy, pinche che. Canta bien. Canta bien. ¿Eppdi irukku? என்னன்னே தெரியல இந்த பச்சை கலர்ல இந்த ஸ்மெல் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ரைஸ் வாட்டரை ஒரு 30 நாள் உள்ள வச்சா அந்த ஒரு ஸ்மெல் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு இது. கைஸ் இன்னைக்கு வந்து போட்டி என்னன்னா வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சைனீஸ் ஐட்டம் இல்லை அதெல்லாம் வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு சேலஞ்சு. யார் வந்து கரெக்டாக இதோ வச்சுருக்காங்களே இந்த சாப் ஸ்டிக்கில் வந்து சைனீஸ் ஐட்டம் சாப்பிட்றாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து போட்டி. ராஜம்மா உங்களுக்கு இப்போ தானே தெரியும் என்ன இதெல்லாம் எனக்கே தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணால் இது வந்து கோக்கு, இது வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி தான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமே. இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் இல்லை. பெட்டுனா பெட்டு தான். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் கேஸ் ட்ரபுள் ஆயிடுச்சுன்னா குடிச்சிக்கலாம் கோக்கு. சரியா ஆரம்பிக்கலாமா? ஸோ உங்களுக்கு நான் வச்சுருக்கிறது இந்தாங்க ஸ்வீட் கார்ன் சீஸ் சூஷி இந்தாங்க. இது வந்து எனக்கு காம்போ சூஷியா ஏதோ ஒன்று. ஸோ இதில் வந்து எப்படி ஓப்பன் என்ன, சரி இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அது தாங்க. ஸோ இதில் வந்து எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து மோமோஸ், இது வந்து ஆமாம் சிக்கன் மோமோஸ் பிடிக்காது இவருக்கு. ஸோ இதில் வந்து குட்டியாக ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க, இங்கே மோமோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அதில் என்ன இருக்குது, ஸோ இது வந்து ஏதோ ஒரு காம்போ மோமோஸ் இருக்குது, இதில் சிக்கன் இருக்குது அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது அண்ட் குட்டி அதிலே வந்து என்ன டப்பானே தெரில பார்க்கலாம். எந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஐயோ எந்த ஓப்பனே பண்ண முடியலங்க. ஆ ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன். இதை பாருங்கள் ஏதோ சுற்றி ஏதோ வச்சுருக்காங்க, கருப்பாக இருக்குது. இந்த பேக்கெட் என்னன்னு தெரில, பச்சை கலரில் இருக்குது. இது வந்து என்னன்னு தெரில, எல்லோ கலரில் இருக்குது. அப்புறம் வந்து இது ஏதோ சட்னி மாதிரி இருக்குது, என்ன சட்னின்னு தெரியல. அடுத்தது வந்து ஒரு இங்கேயே ஒரு குட்டி இது மாதிரி தந்திருக்காங்க. ஐ திங்க் இது சோயா சாஸ்ன்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன் இதோட ஸ்மெல்லு என்னன்னு தெரில. ஓகே லெட்ஸ் ட்ரை. ஸ்டார்ட்டா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்தாங்க சாப்ஸ்டிக்ல தான் சாப்பிடணும். ரைஸ் இது ரைஸ் எப்படி நான் சாப்ஸ்டிக்ல சாப்பிட முடியும்? அப்படி தான் அவங்க தான் சாப்பிடுவாங்க, நம்ம தான் எடுத்து சாப்பிடணும். இது இருங்க நான் ட்ரை பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு இந்தாங்க, இது வந்து இது என்ன ஸ்வீட்லாம் கொடுத்துருக்காங்க. இதோ இதான் அந்த சுஷி நம்ம சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து இந்தாங்க உங்கள் சாப்ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து சாப்ஸ்டிக்கில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த சூஷி சாப்பிட போகிறேன். மோமோஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் சரியா? இது இப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம். ஆ ஓகே ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபைன். இது எப்படி எடுக்கிறது இப்படியோ? ஐயோ பிஞ்சுக்கிட்டே. எது கண்டாவின்னு சொல்லாது. இது வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்ஸ்டிக்குன்றதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். இது என்ன தோல்னே தெரில, ஒரு மாதிரி இருக்கு. எப்படி சொல்கிறதுனா இது இந்த தோல் வந்து எனக்கு ஏதோ ஃபிஷ்ஷோட தோல் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. உள்ளே வந்து ஏதோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரைஸ் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ இந்த சாப்ஸ்டிக் வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதை வெறும் கையிலே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை வந்து சாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த சாஸ் எல்லாம் வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன இருக்குது
ஐயோ. சரி ஓகே, இதை வந்து தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இந்த சாஸை வச்சு இது எப்படி இருக்கணும், ஒரு இனிப்பு ஒரு புளிப்பு. சாப்பிட தெரியாத சாப்பிட்றது தாங்க ஒரு இதே இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. சொல்ல முடியல. சரி அவரது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஒட்டுது வாயில. இனிப்பு புளிப்பு கலந்து ஒரு மாதிரி பிச்சு பிச்சு பிச்சுன்னு இருக்கு. நடுவுல வந்து சிக்கன் கொடுத்துருக்காங்க. நல்ல கடை தான். நம்மளுக்கு இந்த ஐட்டம் சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம புளி சாதத்தை எடுத்துகிட்டு போய் சைனாவில் கொடுத்து சாப்பிடுங்கன்னா அவங்களுக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம புளி சாதத்தை கண்டிப்பாக சைனாவில் கொண்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். ஐயோ முன்னது நல்ல வச்சுருக்கிறது இல்லையே. அம்மாவுக்கு சிக்கன் சிக்கன் தெரியல. இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு இருக்கு. ஸோ இதில் எப்படி இருக்கு, இந்த பச்சை கலரில் என்ன இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஆனால் குச்சி கொடுத்துருக்காங்கல்ல, நக்கி பார்க்கலாம். கார சட்னியா சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ முருகா, இப்படியெல்லாம் நான் சா கொஞ்சம் நக்கி மட்டும் பாருங்க, லைட்டா சும்மா நக்கி மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு. என்னன்னே தெரியல, இந்த பச்சை கலர்ல என்னது இது இப்படி இருக்கு. இது என்னன்னு பார்க்கலாம். தெரியாம ஏதாவது சாப்பிட்டா இப்படி தான் போல பச்சை கலர். ஐயோ அடுத்தது இதை பிக்க முடியல ஏங்க, இதை கொஞ்சம் பிச்சு தாங்க. அது இது இஞ்சி. இஞ்சியா? இஞ்சியோட தோலை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல பார்க்கலாம். இஞ்சி தோல் இல்ல. ஆமா இஞ்சி தோல். இது ஓகே, ஒரு அளவுக்கு ஓகே. ஸோ இது வந்து கார்ன் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே நைஸ். அடுத்தது வந்து மோமோஸ். மோமோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற லெவல் மோமோஸ், சூப்பராக இருக்கும். இது வந்து சிக்கன் மோமோஸ், நல்லாயிருக்கு. என்னடி எங்கள் அம்மா விநாயகர் சௌத்திக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்குது மோமோஸ்ங்கிறேன். அதில் வந்து ஒரு மைதா மாவுல வந்து சிக்கனை புடிச்சு வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஆல்ரெடி தெரியும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அது ஒரு டேஸ்டில் தான் இருக்குது. அடுத்தது அது கூட வந்து மேயனைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டொமேட்டோ கிச்சப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு தெரில, ரொம்ப ரஃப்பாக இருக்குது. சிக்கன் ஆ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் சிக்கன் கொடுத்துருக்காங்க. தென் அதுலேயும் வந்து ஒரு மோமோஸ் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட பேர்லாம் என்ன மேலே இருக்குமா,
சூஷி. காம்போ சூஷி. ம். ஓகே. மோமோஸ் நல்லா இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு. அதுவும் நம்ம நம்ம ஊர் சாப்பாடு தான். ம். இந்த சூஷி தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ரவுண்டு ரைஸ்குள்ளே வந்து நம்மளோ நம்ம ஊர் எள்ளு போட்டு அதில் வந்து கார்ன் போட்டு நல்லா ரோல் பண்ணி இந்த தோல் என்ன தோல்னு தெரில, ஃபிஷ்ஷோட தோலா இல்லை என்னத்தோட தோல்னே தெரில, அதில் வந்து ஏதோ ஸ்டஃப் பண்ணி ஏதோ டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓவரால எல்லாம் சாப்பிட்டேன். இந்த சட்னி தான் சாப்பிட்டு பார்க்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்தேன். எப்படி இருந்தது? அது கார சட்னி. நம்ம ஊர் கார சட்னியா? நம்ம ஊர் கார சட்னி சபீல் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு வந்து சைனீஸ் ஐட்டம்ல கொஞ்சம் தான் எடுத்தோம். ஆனால் இது வேற லெவல். இந்த பச்சை கலர்ல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஐயோ ஒரு மாதிரி ஒரு ரைஸ் வாட்டரை ஒரு 30 நாள் உள்ளே வச்சா அந்த ஒரு ஸ்மெல் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. இதோட ஸ்மெல்லு என்னென்னே தெரியல, புளிப்பாக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி டேமரின் ஸ்மெல்லு, புளி ஸ்மெல்லு. ஸோ இது வந்து புளி மாதிரி இருக்குது இந்த ஸ்மெல்லு. அடுத்தது வந்து இதுவும் அதே தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஊற்றி தான் அவங்க சாப்பிடுவாங்க போல். இது என்னென்னு பேர் தெரில. ஸோ ஓவரால் இன்றைக்கி வந்து சைனீஸ் ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் வாயில சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமாகவும் திருப்தி. ஸோ கைஸ் இதுதான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தோம். ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஃபுட் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்ததா? ஏற்கனவே. So guys, take care and bye bye. Bye bye.